Hi neat aspirants, welcome to Wari Medical Academy. Wari Medical Academy சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்க. எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, விஸ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் பார்த்தோம், கரெக்டாக? அதாவது தனி உறுப்பு பதிலீட்டுவினை பார்த்தோம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினையும் கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினையும் பார்க்கலாம், சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, பதிலீட்டு வினைகள் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ், அதில் ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை, எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. ஓகே, ஸோ இதில் எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை எதில் நடக்கும்னா, பென்சீனில் நம்மளுக்கு நடக்கும், சரியா? ஸோ இப்போது பென்சீன் ப்ளஸ் ஏதேனும் ஒரு எலக்ட்ரான் கவர் பொருள், இப்போ என்னாகும், இந்த ஹெச் ப்ளஸ் போயிட்டு இ ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இங்கே சேரும், சரியா? ஸோ அப்போது இ ப்ளஸ் ஹெச் ப்ளஸ். ஸோ இதுதான் என்ன பொதுவாக சொல்லலாம், எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. ஸோ இந்த ஹெச் ப்ளஸுக்கு பதிலாக இ ப்ளஸ் போகுது, அப்போ பதிலீடு நடக்குது. ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ் அப்படிங்கிறதுனா அது எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த வினைக்கு உதாரணங்கள் என்ன, ஃப்ரிடில் கிராப்ஸ், அசைலேட்டம், ஃப்ரிடில் கிராப்ஸ், அல்கைலேற்றம், அல்கைலேற்றம், நைட்ரோஏற்றம், சல்ஃபனேற்றம், அதுக்கப்புறம் ஹாலஜனேற்றம். இது எல்லாத்திலும் எலக்ட்ரான் கவர் பொருள் என்ன, அசைலேற்றமில் CH3 CO ப்ளஸ், அல்கைலேற்றமில் R ப்ளஸ், ஓகே, நைட்ரேற்றமில் NO2 ப்ளஸ், சல்ஃபனேற்றமில் SO3 ஹெச் ப்ளஸ், அதே வந்து நம்மளுக்கு ஹாலஜனேற்றமில் X ப்ளஸ். ஸோ என்னாகும், இந்த ஹெச்சுக்கு பதிலாக இந்த ஒவ்வொன்றும் பதிலீடு நடக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீடு நடக்கும், சரியா? ஸோ இந்த வினையானது நம்ம ஆல்ரெடி வினை வழிமுறை பார்த்துருக்கோம், அதை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அந்த வினை வழிமுறைங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன மூணு ஸ்டெப்பில் நடக்கும், கரெக்டாக? ஸோ அது என்னென்னு பார்க்கலாம், சரியா? ஸோ அந்த வினை வழிமுறையை பொறுத்து தான் இந்த மூணு வினைகள், இல்லை சார் இந்த அஞ்சு வினைகளும் அதே மாதிரி நம்மளுக்கு நடக்கும், சரியா? ஸோ இப்போது ஃப்ரிடில் கிராப்ஸ், அசைலேற்றம், அல்கைலேற்றம், நைட்ரோஏற்றம், சல்ஃபனேற்றம், அதுக்கப்புறம் ஹாலஜனேற்றம், இதெல்லாம் என்னது, பென்சீனில் நடக்கக்கூடிய எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகள், எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகள். ஸோ இதில் என்ன ஆகுது, பென்சீனில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச் ப்ளஸுக்கு பதிலாக இந்த எலக்ட்ரான் கவர் பொருள் என்னாகவும் வந்து சேரும். ஸோ அது எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகள் அப்படின்னு சொல்லலாம், சரியா? வினை வழிமுறை ஃபஸ்ட் என்ன நடக்கணும், எலக்ட்ரான் கவர் பொருள் உருவாக்கம், எலக்ட்ரான் கவர் பொருள் உருவாக்கம், ஓகே, எலக்ட்ரான் கவர் பொருள் நம்மளுக்கு உருவாகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஃப்ரிடில் கிராப்ஸ் அல்கைலேற்றமாக இருந்ததுன்னா CH3 COCl நீரற்ற AlCl3. இப்போ என்ன ஆகும்னா, CH3 CO ப்ளஸ் ப்ளஸ் AlCl4 மைனஸ் உருவாகும். ஸோ இப்போ இதில் இதுதான் எலக்ட்ரான் கவர் பொருள், இதுதான் இ ப்ளஸ், எலக்ட்ரான் கவர் பொருள் நம்மளுக்கு உருவாயிருக்கு, ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரான் கவர் பொருள் உருவானதுக்கப்புறம் என்ன நடக்கும், சரி நம்ம இது வந்து அசைலேற்றமில் இது நடக்கும், அல்கைலேற்றமில் CH3Cl, ஸோ அதே நீரற்ற AlCl3. ஸோ என்ன கிடைக்கும், CH3 ப்ளஸ் AlCl4 மைனஸ் கிடைக்கும். ஸோ இதில் இதுதான் எலக்ட்ரான் கவர் பொருள் ப்ளஸ், ஓகே. ஸோ நைட்ரோஏற்றமில் HNO3 ப்ளஸ் H2SO4 என்ன, NO2 ப்ளஸ் கிடைக்கும், ப்ளஸ் H2O, ஓகே. ஸோ மீது இருக்கக்கூடியதெல்லாம் கிடைக்கும், சரியா? ஸோ இப்போ NO2 ப்ளஸ்ங்கிறது என்ன, நைட்ரோனியம் அயனி, இதுங்க எலக்ட்ரான் கவர் பொருள். சல்ஃபனேற்றமில் H2SO4 SO3 புகையும் சல்ஃபியூரிக் அமிலம். ஸோ இப்போ ஓலியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் HSO3 ப்ளஸ்
प्लस ओह माइनस इतना एलक्ट्रॉन कवर पुरुल ओके नेक्स्ट हैलोजनेशन फॉर एग्जांपल एक्स टू एव इत पड़े क्स प्लस ओके एफई बीआर थ्री फॉर एग्जांपल एक्स बदल नम्बर बीआर एटना इन कीआर प्लस क्लस बीआर माइनस सो इतना इंकना एलक्ट्रॉन कवर पुरुल सो इतमारी नम्बर एलक्ट्रॉन कवर पुरुल वो वनी कटेना सिक्मा इडैनिले उरुवाकम सिक्मा इडैनिले उरुवाकम ओके सो इप्पो बेंजीन हाइड्रोजन इरुक्कु सो इदु कूड नम्म एडुत्तु एदावदु ओरु फर्स्ट नम्म असाइलेशन पाक्कलाम वेच्चुक्क इंद एलक्ट्रॉन कवर पोरल इरुक्कु CH3 CO+ ओके सो एन्न आगुम्ना इंद पिणैप्पानदु पिळक्कप्पट्टु 1 माइनस इन्नोन्नु प्लस आ इरुक्कु 1 प्लस इन्नोन्नु माइनस ओके नमुक ओं प्लस मैनस मार करेक्टा सो मैनस नम्बर फॉर एग्जांपल नाम इंकूल इंकल मैनस प्लस मैनस इं प्लस उचिकल CH3 प्लस ये आलरे नमुक इंर हईड्रजन करेक्टा सो इंर हईड्रजन 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 ओके सो इतना इंपर ऐसा और प्लस मैनसुम तान सर सरबद इप्डी करेक्टा सर प्लस ओके एसपी टू इन कल कार्बन अब अरोमेटिका अरोमेटिक आना इंकन मारे एसपी थ्री इन कल मारे अब अरोमेटिक तमेंट मार अरोमेटिक तमद ओके इतना सिग्मा इडैनिले सिग्मा इडैनिले ओके नेक्स्ट स्टेप प्रोटॉन नीकम H+ नीकम ओके H+ नीकम सिग्मा कॉम्प्लेक्स ओके अरोमेटिक तन्मेट मीन्टु अरोमेटिक तन्मेट मारणों H+ पिणैप्पु नम्मलुक्कु एन्न वरणुम इंगे वरणुम सो मरुडी अदु कार्बन कार्बन डबल बॉन्डा मारुम अरोमेटिक तनमेंट करेक्टा असैलेट्रपेन एलक्ट्रॉन कवर बदलीट विने प्लस एच प्लस ओके एलक्ट्रॉन कवर बदली विने वि नेक्स्ट इम्बर एलक्ट्रॉन कवर AlCl4- मारो लास्ट AlCl4 AlCl3 प्लस सीएल माइनस कीएल माइनसूँ अच्छ प्लस सचल उके बेंजीन एलक्ट्रॉन कवर बदलीट विनेट सीह थ्री सीओ सीओ बदल नहीं सीह थ्री प्लस एनओ टू प्लस एचएसओ थ्री प्लस बीआर प्लस एलो नमेमारा सरिया सो इतना बेंजीन एलक्ट्रॉन कवर बदलीट विने के नम्बर मुझे सो नेक्स्ट करकवर बदलीट विने सरिया सो नेक्स्ट वो करकवर बदलीट विने करकवर करकवर बदलीट विने फॉर एग्जांपल एल यदा करकवर एटा इत नम्बर बदलीटना सो अब ओके करकवर और विनकल करकवर बदलीट विने नम्बर एतना वह रूम वह उन्होंने वो एसएन वन इन वो एसएन टू ओके एसएन वन एसएन टू इत वो और मूलकूर बदलीट विने और मूलकूर बदलीट विने यूनिमालिकुलर न्यूक्लियोफिलिक सब्स्टिट्यूशन इत बायमालिकुलर न्यूक्लियोफिलिक सब्स्टिट्यूशन ओके सो नमुक फर्स्ट वन एसएन वन नम पाकल एसएन वन सो सी हेच और क्लोरीन वोचिकल इतकूँ नम्बर एदो न्यूक्लियोफाइल ओके फर्स्ट फर्स्ट इतना ओके CH3 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 कार्बो कैटियन उन्न उवो कैटियन स्टेप स्लो स्टेप रेट डिटरमाइनिंग स्टेप ओके
So next இதை எடுத்துக்கிட்டு CH3 C CH3 CH3 plus இது கூட நம்ம ஒரு நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணோம்னா அது வந்து இங்கே ஆட் ஆகி என்ன கிடைக்கும் CH3 C CH3 NU அதாவது கருக்கவர் பொருள் பதிலீடு அடைந்த வினைவிளை பொருள் கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட் ஸ்டெப் அப்போ SN1 மெக்கானிசம்ங்கிறது வந்து ரெண்டு ஸ்டெப்பில் நடக்குது கரெக்டாக ஸோ SN1 மெக்கானிசம் எதில் அதிகமாக நடக்கும்னா மூவினை ஆல்கைல் ஹாலைடில் அதிகமாக நடக்கும் அதுக்கப்புறம் ஈரணிய ஆல்கைல் ஹாலைட் அதுக்கப்புறம் ஓரணிய ஆல்கைல் ஹாலைட் ஓகே ஸோ இது எப்போவுமே நம்மளுக்கு போலார் சால்வெண்ட்டில் ஈஸியாக நடக்கும் போலார் சால்வெண்ட்டில் ஈஸியாக நடக்கும் சரியா ஸோ இதுதான் SN1 ரெண்டு ஸ்டெப்பில் நடக்கும் ஓகே ஸோ இது நெக்ஸ்ட் வந்து SN2 நெக்ஸ்ட் என்னென்னா SN2 மெக்கானிசம் ஸோ இதில் இதில் எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம எப்படி போடலாம்னா இதான் ஒரு நியூக்ளியோஃபைல் ஓகே ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணணும்னா இதை வந்து பேக் சைடில் அட்டாக் பண்ணுவோம் ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த CL- போகும் ஓகே ஸோ ஒரே ஸ்டெப்பில் இது நடக்கும் அப்போ என்னது NU இப்படி கிடைக்கும் ஓகேவா ஸோ இது ஒரே ஸ்டெப்பில் நடக்கும் SN2 SN1 வந்து ரெண்டு ஸ்டெப்பில் நடக்கும் SN2 வந்து ஒரே ஸ்டெப்பில் நடக்கும் சரியா ஸோ அப்போது இது பேக் சைடு அட்டாக் அதாவது பின்புற தாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது வெளியே போயிடும் ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும் CL- கிடைக்கும் சரியா ஸோ இது SN2 மெக்கானிசம் SN2 மெக்கானிசம் எதில் அதிகமாக நடக்கும்னா ப்ரைமரி ஆல்கைல் ஹாலைட் அதுக்கப்புறம் செகண்டரி ஆல்கைல் ஹாலைட் அதுக்கப்புறம் டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட் ஓகே ஸோ இதை பற்றி டெப்டாக நம்ம வந்து ஆலோ ஆல்கைன் ஹாலோ ஹாரியன்ஸில் பார்ப்போம் என்ன இதில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் பார்ப்போம் ஜஸ்ட் இதில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க எப்படி நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரியா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ரியாக்ஷன் கூட பார்க்கலாம் இப்போது C2H5 CL இருக்குது இது கூட ஏதாவது ஒரு KOH எடுத்துக்கிட்டோம்னா இது OH- இது CL-. ஸோ CL- போயிட்டு OH- வரும் அப்போது C2H5OH ப்ளஸ் KCL நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஓகே ஸோ இதுதான் பதிலீட்டு வினைகள் பதிலீட்டு வினைகள் ஆல்ரெடி நம்ம தனி உறுப்பு பதிலீட்டு வினை பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினையும் கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினையும் பார்த்துருக்கோம் எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகளில் நம்மளுக்கு என்ன ஆகும் பென்சின் இருக்கக்கூடிய H+ அது ஒரு எலக்ட்ரான் கவர் பொருள் அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு புதிதான எலக்ட்ரான் கவர் பொருள் வந்து சேரும் ஸோ அது வந்து எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை அது என்னென்ன வினைகள் இருந்தது ஃபிரிடில் கிளாஸ் அல்கைல் ஏற்றம் அசைல் ஏற்றம் நைட்ரோ ஏற்றம் சல்ஃபனேற்றம் அதுக்கப்புறம் ஹேலஜன் ஏற்றம் இந்த 5 ரியாக்ஷனும் வந்து எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைக்கு எடுத்துக்காட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினை கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினையில் ஒரு கருக்கவர் பொருள் பதிலீடு அடையும் அதாவது L- போயிட்டு NU- ஓகே ஸோ இது பதிலீடு நடந்ததுன்னா அது கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டு விதத்தில் இருக்குது ஒன்று SN1 இன்னொன்று SN2 SN1 ரெண்டு ஸ்டெப்பில் நடக்கும் SN2 ஒரே ஸ்டெப்பில் நடக்கும் சரியா ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த சாப்டர் இதில் நம்மளுக்கு இந்த SN1 SN2 இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம ஹாலோ அண்ட் அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் சாப்டரில் பார்ப்போம் இப்போதைக்கு அதை ரியாக்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா அதில் என்ன நம்மளுக்கு எனன்சியோமர் கிடைக்குமா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த சாப்டரில் பார்ப்போம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த சாப்டர்ஸை கண்டினியூ